நோன்பு வந்த உடனே எங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்றேன்னா இந்த நன்மைகள் இரட்டி பார்க்கப்படுறது அது மாதிரி அவ்வலு ரஹ்மா அவுசத்து மஃபிரா அதே மாதிரி வந்து ஆஹ்ரு இத்துக்குமினார் இது முன்னால் நம்ம சொல்லப்பட வேண்டிய ஹதீஸ் இப்போ நான் அந்த ஞாபகம் வந்ததோட சொல்லிடுறேன் அதாவது ரமலானுடைய ஆரம்பம் ரஹ்மத்து இடையில மஃபிரத்து மூணாவது மன்னிப்பு அந்த ஹதீஸ்ல வருது ஒரு ஃபரல செஞ்சா 70 ஃபரல் செஞ்ச மாதிரி நன்மையும் அதே மாதிரி ஒரு சுன்னத்தை செஞ்சா ஃபரலுடைய நன்மையும் கிடைக்கும் அதான் ஒரு ஃபரல செஞ்சா 70 ஃபரல் அது மாதிரி சுன்னத்து ஒன்று செஞ்சா ஃபரலுடைய நன்மை கிடைக்கும் இந்த ஹதீஸ் வந்து எல்லாருக்கும் பிரபலியமாக இருக்கிறது அறிஞர்கள் பயன் பண்றவங்க எல்லாம் இதை சொல்றாங்க ஆனா இந்த ஹதீஸை பொறுத்தவரை இந்த ஹதீஸ் வந்து இப்னு ஹுசைமால வருது இப்னு ஹுசைமா அன் ஹம்மாம் இப்னு யஹியா அன் அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் அன் ஸயீத் இப்னு முஸைப் அன் சல்மான் அல் ஃபாரிசி இஸ்னாதி தான் சரிதானே இப்ப ஹுமாம் இப்னு யஹியா அபுதாவூத் ரஹிம் அந்த இப்னு ஹுசைமா ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க ஹுமாம் இப்னு யஹியா அது மாதிரி அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதான் என்பவர் இதுல வாரார் இவர் வந்து அறிஞர்கள் அதிகமான பெரும்பான்மையான 99% அறிஞர்கள் பலவீனமான அறிவிப்பாளர் என்று சொல்வதனால இந்த ஹதீஸ் மிக மிக பலவீனமானது இப்னு ஹுசைமா ரஹிமுல்லாஹ் இந்த ஹதீஸை போட்டு இன் ஸஹல் கபர் இந்த ஹதீஸ் சரியாக இருந்தால் என்று போடுறாங்க அப்ப அப்படி அவங்க போட்ட அர்த்தம் என்னன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது அதே மாதிரி பைஹக்கில் இந்த ஹதீஸ் வருது அதுல வேற அறிவிப்பாளர் வரிசையில வந்து அலிபின் சயீத் இப்னு ஜுதான் மாதிரி யூசுப் இப்னு ஜியாத் வரார் யூசுப் இப்னு ஜியாத் என்பவர் வந்து நிறைய அறிஞர்கள் அவர்களை சொல்லும்போது மஷ்ஹூர் பில் அபாத்தில் அவர் பொய்க் கதைகளை இட்டுக்கதைப்பட்ட கதைகளை அறிவிக்கக்கூடியவர் என்ப அடிப்படையில் இந்த ஹதீஸ் சில அறிஞர்கள் வாயிஃபின் ஜித்தன் என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் மௌது என்றும் சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸ் பலவீனமானது அந்த நன்மைகள் அதிகரிக்கப்படுது ஃபர்ல செஞ்சா 70 சுன்னத்தை செஞ்சா ஒரு ஃபர்து அது மாதிரி வந்து ரமலான் ஆரம்பம் ரஹ்மத்து இரண்டாவது மஃபிரத்து மூணாவது நரக விடுதலை முதலாவது ரஹ்மத்தை மட்டும் கேட்கறது என்று சொல்லிடுவாங்க ரஹ்மத்து கலங்கண்டு எல்லா காலத்திலையும் நீங்க ரஹ்மத்து கேளுங்க மஃபிரத்து கேளுங்க நரக விடுதலை கேளுங்க அப்ப முதல் ரமலான்ல முதலாவது பத்துல ஒரு மௌத் ஆகிட்டாருந்தா அப்ப அவர் மஃபிரத்து இல்லை இதுக்கு மீனாரா அவர் கேட்க இல்ல அப்படி அல்ல முதலாவது பத்துல நீங்க எல்லாத்தையும் கேளுங்க எனவே இந்த ஹதீஸ் வந்து பல வகையில மத்தின அடிப்படையில் அறிவிப்பாளர் விஷய அடிப்படையிலும் மையக்கருத்து அடிப்படையில் இது பலவிதமான ஹதீஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அந்த இது சம்பந்தமான சுருக்கமான